நீங்க வாசிக்கிறத கேக்குறேன். முதல் ரசிகையே நான் தான். சுசி, உன் கையால ஊட்டி விட்டதுனால அல்வா ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப சமத்துதான். என்னது என்னது? நான் பால் இல்லாத காபி தான் சாப்பிடணும்னு தெரியாதா? ஐம் சாரிங்க, ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். அது சரி, நமக்குள்ள தப்பு நடந்தா என்ன தண்டனை ஞாபகம் இருக்க? அதெல்லாம் முடியாது. ஐயோ, அக்ரிமெண்ட் மீறக்கூடாதுமா, அதனால தான் சொல்றேன். கமான் கமான், இதை பார். எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற இந்த இடைவெளி தான். உங்களுக்கு என்னென்னமோ பிடிக்கும். இந்த இடைவெளி லஞ்ச் இன்டர்வல் ரொம்ப பிடிக்கும். அத்தை வந்து அத்தை சினிமாக்கு போயிருக்காங்க, ஈவினிங் தான் வருவாங்க. என்ன உன் ஆளே பார்க்க முடியறது இல்ல? என்ன பண்றது, ரெக்கார்டிங் இருந்தா தானே. இந்த பியானோவை ஏன் தான் கத்துக்கிட்டனும்? பேசாம இந்த ஜால்ரா போட கத்துக்கிட்டு இருந்தாலாவது வேலையாவது கிடைக்கும். என்னப்பா நீ, உண்மையிலேயே நீ தான் பெரிய பியானிஸ்ட், நான் பெருமைப்பட்டு இருக்கேன். நீ தான் பெருமைப்பட்டுக்கணும். பத்தாக்குறை பட்ஜெட்ல நான் படுற கஷ்டம் உனக்கு எங்க தெரிய போகுது? இந்த லட்சத்துல கல்யாணம் வேற. சரி சரி, வீட்டுல அவ காத்துக்கிட்டு இருப்பா. சங்கர கேட்டதா சொல்லு. ஜரம் வரும் வாப்பா வா. கட்னா பக்கத்துல இருந்தா மத்தவங்க நினைப்பே உனக்கு வராதே. ஆமா, அதுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒன்னும் ஆயில. வெத்தலபா கடக்காரன்ல இருந்து விறகு கடக்காரன் வரைக்கும் வந்துட்டு போயாச்சு. பாக்கிய கீழே வைக்கலன்னா கழுத்துல துண்ட போட்டு இழுப்போன்னு இப்பதான் கத்திட்டு போறானுவ. மாடலுக்கு எப்படி மாட்டி விட்டுருக்கான் பாத்தியா? வீட்டு வாட வேற பாக்கி நிக்குது. எந்த நிமிஷம் கடங்கார வருவானோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீ வந்துட்ட. நான் மட்டும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன் இல்லன்னு சொல்றேன். இந்த மாசம் ரெண்டு ரெக்கார்டிங்காவது வரும், சமாளிக்கலான்னு பார்த்தேன். புருஷனுக்கு பொறுப்பு இல்லன்னா பொண்டாட்டியாவது சொல்லி திருத்தணும். இங்க என்னடான்னா அத்தை. பின்ன என்னமா, என்னதான் புதுசா கல்யாணம் ஆயிருந்தாலும் குடும்பம் எந்த நிலையில இருக்குன்னு தெரியாம ஊர் சுத்துறது எதுல சேர்த்தி? சரி சரி, போ தலை தோட்டிக்கோ, ஜுரங்கிற வந்து தொலைக்க போகுது. இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? இத பாருப்பா, எனக்கும் தான் ஆசை இருக்கு. காரும் பங்களா வேணும், ஃபேனும் ஃப்ரிட்ஜும் வேணும்னு. அதெல்லாம நான் கேட்டேன். என்னமோ என் தலையில எழுதுனது இவ்வளவுதான்னு ஒன்றரை அடி குச்சுக்குள்ள தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு குடும்பம் நடத்த வேண்டியிருக்கு. ஆசை உனக்கு மட்டும் தானா? எனக்கும் தான். தஞ்சாவூர் ஜில்லாவில பத்து வேலை நிலம் வாங்கி பண்ணையார் ஆகணும். நுனி இலைய போட்டுக்கிட்டு மூணு வேலையும் மூக்கு நுனி வரைக்கும் ஒரு புடி புடிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அம்மா, நான் கூட கான்வென்ட்ல சேரணும். புதுசு புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். என்ன எப்ப நான் கவனிக்க போறேன்? கஞ்சிக்கே லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல கான்வென்ட் படிப்பு வேற. போதண்டா, ஒன்னாலதான் இந்த ஓட்ட பியானோ வச்சுட்டு சமாளிக்க முடியல. உன் மாமனார் அவரா கொண்டு வந்த வரதட்சணை ஏன்டா வேண்டாம்னு சொன்ன? இத பாருங்க, மாமனார் தெய்வல காலத்தை தடுறேன்னு ஊர் சொன்னா அதை பத்தி உங்களுக்கு என்ன? ஏன் சம்பாத்தியத்துல கூழோ கஞ்சியோ சாப்பிட்டுக்கிட்டு என் கூட இருக்கிறதா தான் இருங்க. இல்லன்னா நான் எங்கேயாவது போயிடுறேன். இது நம்மையே சோத்துக்கு லாட்டரி அடிக்க விட்டுவோம் போல இருக்க. பேசாம பயலோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுமா? பேசாம இருக்கு. எங்க மனசுல இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு இருக்க, அத்தை மாமா புவனா இவங்களெல்லாம் எப்படி சந்தோஷப்படுத்த போறீங்க? ஏன், நீ ஏதாவது வழி கண்டுபிடிச்சிருக்க? சுசில, இப்பெல்லாம் சிந்தசைசர் வந்த பிறகு யாருமே பியானோ அதிகமா யூஸ் பண்றது இல்ல. கிட்டத்தட்ட கோடவுன்லயே போட்ட மாதிரி தான். எனக்கும் இதை விட்டா வேற தொழிலும் தெரியல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்க? எனக்கு அது செய்யல இது செய்யலன்னு நான் வருத்தப்பட்டேனா? நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறாரு. நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டீங்கன்னா. என்னது, எனக்கு அடுத்து உங்ககிட்ட உதவி கேட்கறது பிடிக்காது தெரியுமில்ல? அப்புறம் கேட்க சொல்றேன். இப்படி நினைக்கிறத மத்தவங்க தாழ்வு மனம் பண்ணியாத விமர்சிப்பாங்க. ஆமா, எனக்கு இன்சார்ஜ் காம்ப்ளெக்ஸ் தான் டேமேஜ். அதுக்கு என்ன இப்போ கோபம் மட்டும் சீக்கிரமா வந்துடும். சுசி, எப்பெல்லாம் நான் குழப்பமா இருப்பேனோ அப்பெல்லாம் நீ பாட்டு பாடியே என்னை சமாதானப்படுத்திடுற.
இப்ப அந்த பாட்டு பாட எனக்காக. என்ன வந்து போய் ட்ரை பண்ணி பாப்போம். அடுத்த வாரம் புதன்கிழமை ரெக்கார்டிங். உன் வைஃப் பாடுற முதல் பாட்டு ரெக்கார்ட் ஆக போகுது. ஓகே ஓகே. என்னது, என் மருமகள் சினிமாவில் பாட போறாளா? போனா சினிமா பாட்டு பாடினதுக்கே சூடு போட்டு கண்டிச்சவன் நானு. சினிமாவில் பாட போறியா? இல்லட்ட, எனக்கு இதுல சம்மதம் இல்ல. அவர் கட்டாயப்படுத்தினதுனாலதான். உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை சுசிலா நிச்சயம் செய்ய மாட்டான். ஆமா, என் மருமகள் சினிமாவில் பாடுறான்னு தெரிஞ்சா எங்க தஞ்சாவூர் ஜில்லாவே எங்க மூஞ்சியில காரி துப்பு. தஞ்சாவூர்ல துப்புறது இங்க உழுவதோ இல்லையோ, மயிலாப்பூர் துப்பலுக்கு என்ன பண்றது? என்ன பார்லிமெண்ட்ல காரசாரமா விவாதம் நடக்குது? ஏண்டா, இது உனக்கே நல்லா இருக்குதா? சுசிலா சினிமாவில பாட ஆரம்பிச்சா அப்புறம் நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆறது? ஏன் காத்துல பறந்துருமா மாப்பிள்ள? அவங்களுக்கு பிடிக்கலன்னா? இத பாருங்க, உங்களுக்கு இருக்கிற அதே கௌரவம் எனக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், சுசிலா சினிமால பாடதான் போற. சுசிலா, டைம் ஆச்சு, நீ படுப்பு. இன்னைக்கு பொண்டாட்டிய சினிமாவில பாட சொல்றான், நாளைக்கு உன்ன தியேட்டர்ல இன்டர்வல்ல பாட்டு புஸ்தகம் வைக்க சொல்வான். ஜாமா இருக்க. மாப்பிள்ள சொல்றதுல ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. லெட் அஸ் வெயிட் அண்ட் சீ. எப்படி? இந்திரா கிரியேஷன்ஸ் சாங் நம்பர் 1 டேக் 1 ரன்னிங் 1 2 3. சொல்லாமல் நெஞ்சள்ளி
என்னது புது கம்ப்ளைண்ட்? என்ன இந்த மாதிரி நேரத்துல நகத்து கடிச்சு டைத்த வச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நகத்தை மட்டும் நான் விரலையே வெட்டிட்டு வந்திருப்பேன். இனிமே இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ரோக்ராம்ஸ்ல ஒத்துக்காதீங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லிருக்காரு. சரிம்மா. அப்புறம் அடுத்த வாரம் ப்ரோக்ராம் என்ன? அடுத்த வாரம் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரல பாம்பேல ரெக்கார்டிங். அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு 23ஆம் தேதி டெல்லியில ஒரு கச்சேரி. வெளிநாட்டு தூதர் வர்றதை ஒட்டி இதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மிஸ்டர் மோகன் சார கண்டிப்பா அவருக்கு இங்க இருந்து நேரா டெல்லி வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் 25-26 விஜயவாடாவில் ஃபிலிம் ஃபேர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்க. 28-29 மெட்ராஸில் ரெக்கார்டிங். இந்த ரெண்டு நாளில் 7 படத்துக்கு 12 பாட்டு பாடுறீங்க. ஓ குட்னஸ், இட்ஸ் டூ மச், டூ மச். இனிமே உங்க வேலை பளுவை குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ. ஆமா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இன்னைக்கு மார்னிங் 71 பிரசாத் 70mm தியேட்டரில் ரெக்கார்டிங். 229 AVM ஆர்ஆர் தியேட்டரில். ஓ ஐ சி, கம் லெட்ஸ் கோ. It's really a good song. Yes. வணக்கம். வணக்கங்க. ஹலோ சார். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். போன வாரம் டிவியில் உங்க இன்டர்வியூ பார்த்திருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். தெரிஞ்சிருக்குமே. சாரி.
I am damn tired. இனிக்கு தூட்டு நான் இல்லை, ஆறு சோம். அப்பாடா, தூக்கம் கண்ண புடுங்கது. இனிக்கு சாய்ந்திரும் உங்கள் அப்பா வந்தார். அவருக்கு என்ன, நாலாவது திருவில் வீடு. வேலை வெட்டியில் என்ன, நடந்தே வந்துருவாரு. நான் இல்லாத்து என்ன, அதா, போரடிச்சா நீங்க இருக்கீங்க. உங்க அப்பா மாதிரியே எவ்வளவு பேர் வேலை வெட்டி இல்லாம பொழுது போக்கிட்டு இருக்காங்கல்ல. நேச்சுரலி நீயும் நானும் வாடகை வீட்டுல இருக்கிறப்போ தெரிஞ்சிருந்த நேரம் தான் ரொம்ப கம்மி. ஆனா இப்போ சேர்ந்து இருக்கிற நேரம் ரொம்ப கம்மிங்கிற நிலைமை வந்துருச்சுல. இதையெல்லாம் நேரடியா உங்ககிட்ட சொல்லணும்னு நீ போனதுல இருந்து நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா நீ திரும்பி வந்ததும் அத உங்ககிட்ட எப்படியெல்லாம் சொல்றதுன்னு தான். ஆல் ரைட், என்ன விட எங்கேயோ மேல போயிட்டு இருக்கேன். எப்போவாது ஒரு தடவை என்னை பத்தி நினைச்சு பார்த்திருக்கியா? உன் குரலால உன் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆனா உன் மனசார உன் புருஷனை சந்தோஷப்படுத்த மறந்துடுற. மருமகன் உங்களுக்கு தெரியாதா? சுசிலா,
எதுக்கு சொல்ல வர்றேன்னா, புவனாவுக்கு இப்ப இருக்கிற 20 பவுன் நகையோட இன்னும் ஒரு 40 பவுன் நகையும் இந்த வீடும் காரும் எழுதி வச்சிட்டோன்னா எப்ப வேணும்னாலும் நல்ல வரனா பார்த்து முடிச்சிடலாம் இல்லையா? புவனா கல்யாணத்தை மாதமா நினைக்கல போங்க. இந்த சிக்கன் போட்டுக்க, அந்த பூரி எடுங்க. பூரி நமக்கு பாத்தியா முழு நிலவு மாதிரி இருக்குது, வச்சுக்க. ஐயோ எடுங்க. இன்னொன்னு அந்த கேக் எடுங்க. இதோ கேக், இதுல ஒண்ணு போடுங்க. ஓ காட், ஐயோ ஏங்க இந்த ஓகாடு பண்ணப்படாது, பாப்பா கேட்டது இல்ல. ஆமா இந்த ஓகாடு எந்த ஹோட்டல்ல கிடைக்கும்? அடடே என்னங்க இது, பொழுது போகலையேன்னு எதையோ போட்டு உருட்டிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்னங்க இன்னைக்கு சமயம் ரொம்ப பிரமாதம், டே ஒன் ஒட்டக மாதிரி ஒரு புடி பிடிச்சிட்ட. என்னங்க உங்களுக்கு பிடிக்குமேன்னு இதை வாங்கிட்டு வந்தேன், தெரிஞ்சு பாருங்களேன். என்னை விட்டுட்டு இதை என்னைக்குமே முதல்ல சாப்பிட்டதில்ல, இப்ப சாப்பிடுறான்னா தன் சம்பாத்தியத்துல தான் இந்த குடும்பமே நடக்குதுங்கிற திமிரு. முன்னெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றப்போ போதும் போதும் ஆயிடும், இப்போ நல்ல பிள்ளை ஆயிட்டீங்க. அம்மா பாத்திரம் என்ன பிடிச்சு பாக்கவே இல்லையா? பாக்குறதுக்கு அதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? என்னங்க இந்த பேபி இவ்வளவு அழகா இருக்குல்ல. ஐயோ என்ன, நான் தப்பு பண்ணிட்டேங்க. என்ன தப்பு? இல்ல தூங்குறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கணும், அதை மறந்துட்டேங்க. அதனால என்ன? நான் தப்பு பண்ணதுனால அதை உங்களுக்கு கொடுக்கணும்ல. ஓகே நான் ரெடி. இது பாரு, இந்த மாதிரிலாம் என்ன தொந்தர பண்ணாத. லெட் மீ ஹேவ் அ ஸ்லீப். நிம்மதியா இந்த வீட்டுல தூங்க கூட முடியாது. நம்ம ட்ரெஸ் காம்பினேஷன் கலர் டிரான்ஸ்பரன்சிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பேப்பர்ல எல்லாம் போட்டோ வரணுங்கிற ஆசை எனக்கு இல்லன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீ. ரொம்பதான் பிகு பண்ணிக்கிறீங்க. ரெடி பண்ணி வைடா. எஸ் நான் ரெடி. ரெடி மேடம். மேடம் சாரி அப்படி கொஞ்சம் வரத்துறீங்களா? பேப்பர்ல உங்க படம் வரத்துலாம் போட போறோம். ஓகே கேரி ஆன். பரவாயில்ல இவரும் இருக்கட்டும். ஓகே மேடம் உங்களுக்கு ஒரு சில்ல எடுத்து கொடுத்துறேன், அப்புறமா பத்திரிக்கைக்கு ஒரு சில்ல எடுத்துக்கிறேன். சார் பத்திரிக்கை போடலனாலும் பங்களால மாட்டி வச்சுக்கலாமே. ரெடி இங்க பாருங்கம்மா. எனது கச்சேரி போலியா, கச்சேரி முடிஞ்சு திரும்பிட்டு இருப்பாங்க, ராத்திரி மணி 10 ஆகுது. நடிச்சிருங்க, அதை நான் செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்டா எடுத்துக்கிறேன். ஆனா
நீங்க பேசாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. கோபமா பேச மாட்டீங்களா? இப்ப நீ வாய மூடி சும்மா இருக்க போறியா இல்லையா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க கோபப்படும் போதெல்லாம் இப்படித்தான் பேசுவீங்க. ஆனா நான் பாட ஆரம்பிச்சா உங்க கோபம் எல்லாம் பறந்து போயிடும். இல்ல அந்த பாட்டை நான் பாடத்தான் போறேன். அந்த பாட்டை கேட்டதும் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சுசீனா சுசீதான்னு சொல்லி என் பக்கத்துல வந்து உட்காரதான் போறீங்க. பாடலை பாடுபவர் சுசீலா மோகன், இசை சங்கர் கணேஷ், பாடலை இயற்றியவர் எம் ஜி வல்லவன். விரும்பி கேட்டிருப்பவர்கள் திண்டுக்கரை தங்கராஜ், மதுரை வாசுதேவன் நாச்சியப்பன், கொடியாலம் ராமலிங்கம், திருச்சி ஆர் தியாகராஜன், மணத்தட்டி ராமச்சந்திரன், வேங்கூர் ஜெயபால் விஷ்ணு, திண்டுக்கல் எஸ் மாரியப்பன், மதிவானன் மங்கையர்கரசி, குளித்தலை நிரந்தராதேவி, கூடலூர் பாரதி, வேலூர் சேலம். உனக்கு லட்சக்கணக்கில் ரசிகர்கள் இருக்கலாம், பாட்டுக்காக எங்கே தவிக்கலாம். சுப்பிரமணி என் பொண்டாட்டியா இருக்கணும்னா இனிமே நீ பாடவே கூடாது. நீ பாடுற தொழிலே நிறுத்தணும். உனக்கு தொழில் முக்கியமா இல்ல நான் முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்கிறேன். ஆமா சுசி உக்கார், உனக்கு வந்திருக்க லெட்டர்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஆல் ஓவர் வேர்ல்ட்ல ஃபேன்ஸ் இருக்காங்க போல் இருக்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். பாரிஸ்ல இருந்து ஒருத்தர் லெட்டர் எழுதியிருக்காரு, உன் பாட்டை கேட்கும் போது அடையார் அஷ்டலட்சுமி கோயில பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கான். ஆனா இனி நான் பாடக்கூடாதுப்பா. யார் சொன்னது? அவர்தான். மோகனா? ஆமா. நான் சந்தேகப்பட்ட சரியா தான் இருக்கு. சுசிலா, மோகனை பத்தி தப்பா சொல்லணும்னு நினைக்காத. உன்னுடைய வளர்ச்சியில அவருக்கு விருப்பம் இல்லை. பச்சையா சொன்னா உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவர் பொறாமப்படுற. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலும் உங்களை மாதிரி நான் இதை வெளியில சொல்ல முடியாதுப்பா. மாமாவுக்கும் என் வருமானம் தான் பெருசா படுது. அவரோட நான் சந்தோஷமா வாழணும்னா இந்த பணம் புகழ் எல்லாத்தையும் இந்த வீட்டோட விட்டுட்டு அவரை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பா. சுசி, உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்வளவு பேரும் புகழும் நீ அடைஞ்சிருக்கே அதுக்காக இல்ல, இந்த மாதிரி புத்திசாலித்தனமான முடிவு எடுத்திருக்க பாரு அதுக்காக. ஆனா ஒரு விஷயம்ப்பா, இன்னைக்கு எனக்காகவே நடக்கிற கோல்டன் டிஸ்க் ப்ரோக்ராம்ல நான் போகாம இருக்க முடியாதுப்பா. ஏன்னா ரொம்ப பெரியவங்க எல்லாம் வராங்க. இதுல நான் அவரோட வருவேன்னு வேற அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ்ப்பா, கடைசி தடவையா அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி ப்ரோக்ராம் காமிச்சிருங்கப்பா. சரியோ தப்போ, உனக்காக நான் அவர்கிட்ட சொல்லி பாக்குறேம்மா. இதையே அவளே என்கிட்ட கேட்டுக்கூடாது. நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு சுசி பயப்படுற போல இருக்கு. அதாவது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அவ விருப்பப்படிதான் நான் நடந்துக்கணும். அப்படித்தானே அங்கு? ஏன்னா அவ சம்பாத்தியத்துலதான் இந்த குடும்பமே நடக்குது. இந்த பரிசும் பாராட்டும் இந்த கண்ணாடி ஷோக்கேஸ்ல அடிக்க வச்சிருக்க மாதிரி என் உணர்ச்சிகளையும் நான் அடக்கிக்கணும் தான் அவ எதிர்பார்க்கறான். கோல்டன் டிஸ்க் ப்ரோக்ராம்ல அவன் இன்னைக்கு கலந்துகிட்டே ஆகணும். அதுவும் உங்களோட கலந்துக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த ஒரு தினமத்தும் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். பட் இனி அவ பாடக்கூடாது. தமது இனிய நாதத்தால் நமது உள்ளங்களை எல்லாம் கவர்ந்த திருமதி சுசீலா மோகன் அவர்களுக்கு இந்த எச்எம்வி நிறுவனத்தின் சார்பாக பிரபல இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்கள் இந்த தங்க தட்டை பரிசாக அளிப்பார்கள். வணக்கம். வணக்கம்.
பாட சொல்றாங்க. ரசிகர்கள் முன்னாடி பாடுறதுல தப்பு, பாடணுமா? நீங்க சொல்லுங்க. இல்ல வரீங்க, உங்க ரசிகருக்காக பாடல, தப்பு இல்ல. பாடுங்க, பாடணுமா? பாடுமா? நான் இப்ப பாடுற நிலையில இல்ல. ரசிகர்களுக்காக பாடலாம், பாடுங்க. எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, இதுக்கு மேலே நீங்க பாடலீங்கன்னா பாடி ரொம்ப கலாட்ட பண்ணுவாங்க. மேடம், ஆ
போகும். பப்ளிக் பிளேஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டது ரொம்ப அநாகரி. எங்கடா பரப்ட? நான் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே கிளம்புறோம். ஏண்டா? அவளால எனக்கு ஏற்பட்ட அவமானம் போதும். அத்தனை பேருக்கு மத்தியில மேடை ஏறி அடிச்சு நீதான்டா அவளை அவமானப்படுத்தி இருக்க. அவ பாடுறது எனக்கு பிடிக்கல. எத்தனையோ தடவை சொல்லியும் அவ பாடுறத நிறுத்தல. ஏய், அவ வாய கட்டிட்டா நாம எல்லாரும் வயத்த கட்டிக்க வேண்டியதான், தெரிஞ்சுக்க. அதுக்காக அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவ செய்யறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் உன ரோஷம் கட்டு போகல. உங்களை மாதிரி இனிமே அவளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நான் அவளை விவாகரத்து செய்ய போறேன். இப்ப எல்லாரும் என் கூட வரப்போறீங்களா இல்லையா? உங்களை ரிக்ஷா எடுத்தாவது காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏசி ரூமும் எதுபடி காலம் இருக்கும் போது எதுக்குடா வெளியே போய் சோத்துக்கு லாட்டரி அடிக்கணும்? ஆமாண்டா, வேளா விலைக்கு கொட்டிக்கிட்டு பேசாம குழு குழுன்னு இங்கேயே இருந்துறேன். இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இனிமேல அவ சம்பாத்தியத்துல தின்னுட்டு சோம்பேறியா இருக்க நான் விரும்பல. அவ ஒண்ணு அடுத்தவல்ல, என் மருமக. இனிமே உங்களுக்கு மகன் முக்கியமா இல்ல மருமக முக்கியமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. போனா, நீயாவது என் கூட வரப்போறியா இல்லையா? எனக்கு எப்படி எந்த வித சம்பந்தமும் கிடையாதோ அதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. பாக்கியம் பாக்கி அவன் மாட்டுக்கும் போயிட்டான். ஒரே போயிட்டான், கூப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் மோகன். என்னங்க? மன்னிக்க முடியாத தப்பானா கூட நீங்க மன்னிப்பீங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். தப்பு செஞ்சது நீங்களா நானாங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா இனிமே தப்பு நடந்துட கூடாதுன்னு தான் வந்திருக்கேன். அந்த பயம் உனக்கு எப்போ வந்திருக்கணும்? அது வராதனால தான் கோர்ட் வரைக்கும் வந்திருக்கேன். நான் செஞ்சது சரிதான்னு நான் வாதாட வரல. நோ, இனி நீ நானும் சேர்ந்து வாழறதா இல்லையாங்கிறத கோர்ட் தான் முடிவு பண்ணணும். இந்த வழக்கில் கணவனுடைய குற்றச்சாட்டுக்கு மனைவி மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதால் அவர் விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்வதாக இந்த நீதிமன்றம் கருதினாலும் இருவரும் ஓராண்டு காலம் பிரிந்து வாழ்வதாக இந்த மன்றத்தின் முன் நிரூபிக்கப்பட்ட பின்னரே விவாகரத்து வழங்க முடியும் என்று கூறி தீர்ப்பளிக்கிறேன். நல்லது மனசுக்கும் இதமா இருக்கும். யாரு இவரா? சைக்கிள்லையா? மோட்டார் பைக்கா தாங்காது.
வச்சிருக்கோம் ஊத்திருக்கோம். இதுக்கு எப்படி அள்ளித்தான் தெடிக்கணும். என்னப்பா யாருப்பா? கண்ணுக்கு கண்ணாடி போட்டிருக்கான், கையில பொட்டி வச்சிருக்கான், ஊருக்கு புதுசு போட்டிருக்கு, கப்புன்னு அமைக்கிருவோம். என்ன பாக்குறீங்க? ஹோட்டல் மாதிரி இருக்க, தங்கறதுக்கு வசதி இருக்கான்னு பாக்குறீங்களா? சகல வசதியும் இருக்கு. ஹலோ, சகல வசதியும் இருக்கு. ஏன் சார், யாராவது சொல்லி அனுப்புறாங்களா? இங்க ஒரு தடவை வந்து தங்கிட்டு போனாங்கன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை எல்லாம் அனுப்பி வச்சிடறாங்க சார். அவ்வளவு வசதி. நீ இந்த வீட்டு தோட்டக்காரன், எப்படி வேணாலும் வச்சுங்க. வீட்டை கட்டின புண்ணியமா எங்கேயோ இருக்காரு. வருஷத்துல ஒரு வாரம் வந்து தங்கினாலே பெருசு. இங்க எல்லாமே நான் தான். ஒரு நாளைக்கு 40 ரூபாய். 40 ரூபாய்? ஆமா, கட்டில படுத்துட்டா 40, கட்டிலுக்கு அடியை படுத்துட்டா 45, கம்பளி போத்திட்டா 50, ஹீட்டர் போட்டா 55. ஒண்ணுமே பண்ணாம ரூம சுத்தி சுத்தி ஓடி வந்தா 5-10 குறைச்சிக்கலாம். அப்படியா? நான் மாணிக்கம் செட்டியாரோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன. எங்க முதலாளியோட ஃப்ரெண்டா? ஆமா, எங்க முதலாளி யாருக்கு லெட்டர் கொடுத்தாலும் இந்த பேப்பர் தான் கொடுப்பாரு. உங்களுக்கு ரூம் கொடுக்க சொல்லி எழுதியிருக்காரா சார்? எங்க முதலாளிகிட்ட சொல்லிட்டாதீங்க சார், என் புலப்புல மண் உழுந்துரும் சார். அட முட்டா பயல, என்ன சொன்ன சார்? எங்க முதலாளியோட ஃப்ரெண்டு உங்ககிட்டயே நான் தப்பா நடந்துட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க பெரியவங்க, மன்னிச்சிருவீங்க. வாய திறந்து மன்னிச்சேன்னு ஒரு வாரத்தை சொல்லுங்க சார். என்ன காட்டி கொடுத்துட மாட்டீங்களே? சொல்றேன். மறுபடியும் அவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்றீங்களே? சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஓ, இங்கிலீஷ்ல அதான் அர்த்தமா? பொட்டி கொடுங்க சார். கோட்டை கழட்டுமா? வேணாமா? புள்ள போலாமா? வாங்க போலாம். வாங்க சார், வாங்க. இதான் நீங்க தங்க போற வசந்த மாளிகை. பியூட்டிஃபுல், கம்ஃபர்டபுளா இருக்கும். எது கம்ஃபர்டபுள்? எது இங்கிலீஷ்? ஓ, கம்ஃபர்டபுளா? இங்க எல்லா வசதியும் இருக்கு. நீ கூட முந்தானால் சமஞ்ச மாதிரி சிலுத்துக்கிற, சும்மா அலட்டிக்கிறியே. அத பத்தி உனக்கு போவியா? வேலையத்தான் பாக்கணும்னு நினைக்கிறேன், நடக்கலையே. இதே மாதிரி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த என் முதலாளி கிட்ட சொல்லி உன் சீட்டை கிழிச்சிருவே. ஜாக்கிரத. என்னடி மிரட்டுற? என்ன பாத்தே? டி, நான் கூப்பிடுறேன். ஆமாண்டி, போடி பொட்டுடி போடி. முதலாளி அடடே, வாமா வடக்கு தெரு வடிவு. என்ன, தெற்கு தெருவில் எவனுமே கிடைக்கலையா? பர்ஸ் காலியா போனா தானே நீ பச தேடி வருவே. பொழப்பே நமக்கா தானே? நமக்கா? எனக்கு இப்படி சொல்லு. ஆமா, இன்னைக்கு புது பாட்டி யாராவது வந்திருக்காங்களா? மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான். பக்குவமா நடந்துட்டீனா அவன் பர்சியே காலி பண்ணிடலாம். அவன் பர்ஸ் கொண்டு வரலையே. பின்ன பொட்டி கொண்டு வந்திருக்கானே, அதையே காலி பண்றேங்கிறியா? நீ நாடு நகரத்தையே காலி பண்ண விழாச்சே. இது பார், முதலாளிக்கு ரொம்ப வேண்டியவன். அளவா வாங்கு, அதுல பாதி எனக்கு. ஆள மட்டும் சொல்லு, அசத்திடுறேன். நீ அனுப்பிடுவிய. வரும்போது காலியா கொண்டு வர்றீங்க, போகும்போது ரொப்பிட்டு போயிடுறீங்களே. யார் நீ? பெர்மிஷன் இல்ல உள்ள வந்திருக்க. பதறாதீங்க, இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க சொல்றேன். யூ கெட் அவுட். ஆமா, ஊட்டி குளிர்ல எப்படி இருக்கு? உனக்குதான் குளிர் ரொம்ப ஒட்டு போச்சு. ராஸ்கல், சஞ்சீவ் இதை தான் சொன்னா, சகல வசதி இருக்குன்னு. ஐ சே யூ கெட் அவுட். நேத்து ராத்திரி அம்மா, இந்த டேப்ல அந்த பாட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிம்மதி இருக்கலாம். நீங்க வந்தா இப்ப நீ எழுந்து போறியா இல்லையா? நல்ல கஸ்டமர்னு வந்த, சத்தம் இல்லாம முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு ஏன் சார் இப்படி சத்தம் போடுறீங்க? உங்களை ஆச்சன் பாக்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப கஞ்சம் சார். ஆஃப்டர் ஆல் 100 ரூபாய். மகா, டேனிய பாத்தியா? நம்ம டேனியா? சஞ்சீவ் வீட்டு பக்கம் தான் போச்சு. சஞ்சீவ் வீட்டு பக்கமா?
டேனி, டேனி, சஞ்சீவி, டேனி வந்தது பாத்தியா? யோ, நீ இங்கயா இருக்கே, உன்னை என்ன பண்ற பாரு. டேனி, 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 டேனி. Who are you? யார் நீ? என்ன வேணும் உனக்கு? யூ, who the hell are you? உனக்கு எங்க இருந்து வேலை? சஞ்சீவி, சஞ்சீவி! வீடு திறந்து கிடந்தா யார் வேணும் உள்ள வந்துருந்தா? எங்க போன அந்த இடியட்? Damn it! ஆம்பளைங்க நிம்மதியா இருந்தாலே பொம்பளைங்களுக்கு பிடிக்காது. I hate the whole woman folk. Bloody, bloody blood suckers. Get lost. You, get lost! என்னாச்சு? என்னமாச்சு? என்னாச்சு உனக்கு? ஏய், ஏய் சஞ்சீவி, ஏய்! என்னமாச்சு சொல்லு. நானும் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த பொண்ணு கழிச்சு தரும்படியா எதுவுமே செய்யக்கூடாதுன்னு. சாரி டாக்டர், ஏதோ தவறு நடந்து போச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், நான் வரேன். ஓகே டாக்டர். சார், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. பயப்படுறது ஒண்ணும் இல்லப்பா. இவளுக்கு எப்போ வர ஹார்ட் ட்ரபிள் தான். இட் வில் பி ஆல் ரைட். எதனால அவங்க இப்படி ஆயிட்டாங்க? சின்ன வயசுல இருந்து இந்துக்கு பியானோ உயிர். 2 வருஷத்துக்கு முன்னால சிங்கப்பூர்ல இருந்த இவளுக்கு இந்தியாவில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அப்பா பர்த்டேக்காக ஒரு பியானோ பிரசன் பண்ணிட்டு ஊருக்கு திரும்பறப்போ பிளேன் கிராஷ்ல இறந்துட்டார். அந்த அதிர்ச்சிய இந்துவால தாங்கிக்க முடியல. ஏற்கனவே ஹார்ட் வீக் ஆகிட்டே வருது. அதிர்ச்சி மட்டும் இல்ல, அதிகமா சந்தோஷப்பட்டா கூட ஆபத்து தான். சார், அவங்கள பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம கண்ணபுரம் திட்டிட்டேன். யார குறை சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? இட்ஸ் ஆல் ரைட். எனக்கு எஸ்டேட்ல முக்கியமான வேலை இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா இங்கே இருங்க, நான் போயிட்டு என்ன குடும்பத்துக்கே வெக்கம் வேணாம்ன்றியா? சரி விடு. அப்போ காரோ குணம் மனத்துல
நம்ம மங்கம்மா மாதிரி. அப்புறம் மத்தவங்களை சந்தோஷமா கவனிச்சுக்கிறதுல நம்ம மங்கம்மா மாதிரி. அப்புறம் அடக்கோ ஒடுக்கோ இடுக்கோ இதுல மங்கம்மா மாதிரி. அப்ப மங்கம்மா எங்க அம்மா வாங்கணுங்கிற? அதேதான் மங்கம்மா உங்க அம்மா. அத்தை வீடு என்ன பண்ணாத மாதிரி பீடி குடிக்கிற? இதெல்லாம் குடிச்சா இருமல் வரும். நீ குடிச்சா இருமல் வராதா? ஏய் நான் உங்க அப்பன்டா. இதெல்லாம் ஒரு சோசியலிசம் தானே? ஏண்டா எதுல எதுல சோசியலிசம்ங்கிறது கணக்கே இல்லையடா. இத்தலையாவது வந்த சந்தோஷப்பட்டு. அப்போ நாளையில இருந்து ரெண்டு கட்டு பீடி வாங்கணுங்கிற. யா குட் மார்னிங். மார்னிங். ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல அன்னைக்கு மாதிரி. ஐ அம் டெரிபிலி சாரி ஃபார் தட் இன்சிடென்ட். தயவு செய்து அதை மறந்துடுங்க. டேக் யுவர் சீட். பியானோ தான் என்னோட முதல் மனைவி. பியானோ தொட்ட உடனே நான் என்னையே மறந்துடுவேன். ஆமா உங்களுக்கு பியானோ ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப. வாசிக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். இதுவரைக்கும் லேடிஸ்னாலே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஐ மீன் இம்மச்சூர் சர்க்கிள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களை சந்திச்ச பிறகு. சந்திச்ச பிறகு? யூ ஆர் வெரி நைஸ். பேசாமையே வரீங்க? ஏதாச்சும் பேசுங்க. இல்லனா நம்ம சுத்தி இருக்கிற மரம் செடியெல்லாம் நம்ம ஓமன் நினைச்சு கேள்வி பண்ணிடும். நானும் பேசணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ காண்ட். என்னால முடியல. ஏ அத எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்ன பண்ற பாரு. ஏண்டா இவர் பியானோ வாசிக்கிறத கேட்டு உனக்கு தூக்கமா வருது? இதுல குறட்ட வர. தப்பு என் பேர்ல இல்லைங்க. எனக்கு தூக்கம் வரப்ப அவர் ஹார்மோனியம் வாசிச்சுட்டு வந்தாரு. மண்டோ இது ஹார்மோனியம் இல்ல பியானோ. ஏங்க பொட்டி சின்ன இருந்த ஹார்மோனியம் பெருசா இருந்தா பியானோவா? போயிட்டு படிக்க. மோகன் நீங்க வர்றதுக்கு முன்னாலையும் இந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தா. ஆனா அது சிரிப்புல ஜீவனே இல்லப்பா. நீங்க இந்த குடும்பத்துல ஒருத்தருந்து ஆனதுக்கு அப்புறம் தான் இந்து முகத்துல நாங்கெல்லாம் சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சு. நோனு இந்து அப்செட் ஆனதுக்கு காரணமே நான் தான். அதனால என்ன உங்க மியூசிக்கே உனக்கு மருந்தாயிடுச்சே. மிஸ்டர் மோகன் நீங்க என்னோட கெஸ்ட் மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலிக்கே ஃபீஸ் வாங்காத டாக்டர் கூட. அங்கிள் நீங்க பாட்டுக்கு வர டாக்டர் மருந்துங்கிறீங்க, அப்புறம் இவர் பியானோ வாசிச்சதுக்கெல்லாம் பில் போட்டு போறாரு. நோனு ஊட்டிக்கு வந்து உங்களோட பழகினதுக்கு அப்புறம் தான் என் மனசுலயே ஒரு ஆறுதலா இருக்கு. அப்போ எப்படி ஆரம்பிக்கிறது? ஆரம்பமே சிக்கலா இருக்கு. இப்படி ஆரம்பிச்ச என்ன? எப்படி சிரஞ்சீவி மங்கம்மாவுக்கு சிரஞ்சீவி சஞ்சீவி எழுதியது? ஏப்பா மங்க என்ன ஆஸ்பத்திரியில இருக்கு? சுகத்தை பத்தி கேக்க. எதையுமே ஒரு மரியாதை ஆரம்பிக்கணும்டா. ஏப்பா கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன மங்க எப்படி இருக்க? என்னடா புதுசா கேக்குற, ரொம்ப அக்கறையா? என்ன பார்த்தாதான் ஒரு மாதிரி, ஆனா என் மனசு அப்படி இல்ல. என்னடா அது, நல்லா தானே இருந்த? இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? உள்ளத சொன்னா யார் நம்ப போறாங்க? யாரு? அப்படி என்ன புதுசா சாப்பிடுற? ஊட்டியில விளையிற தக்காளி எல்லாத்தையும் நீயே சாப்பிடுற போல் இருக்கு. உடம்பு தலை தலைன்னு இருக்கு. தோசை கரண்டியை எடுத்து ஒரு திருப்பி திருப்பினா இந்த மூஞ்சி அந்த பக்கம் ஆயிரும். ஜாகிரத. ஆமா நீ எப்ப இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்ச? என்னடா கிண்டல. அப்புறம் எப்படி இந்த புத்தகம் சமையல் கட்டுக்கு போச்சு? சின்னமா வச்சுட்டு போயிருக்கோம். சரி சரி சின்னம்மா பார்த்தா திட்டும். பத்திரம் அந்த புத்தகத்தை எடுத்து வை. ஏன் இந்த துறை எடுத்து வச்சு ஆனாதோ? இந்த பாரு மங்கம்மா, எதுவுமே ஒரு ஆளு கைப்பட இருந்தா தான் தக்குவமா இருக்கு.
நீ சரியில்லை, வரப்படு, புஸ்தகத்தை கொடு. மங்கா, புக்கு பத்திரம். என்ன இந்த பையன், புஸ்தகம் புஸ்தகம் சாகுறான். அப்படி என்னதான் இந்த புஸ்தகத்துல இருக்கு? என்னது, அங்கம் எல்லாம் தங்கம் போல மின்னும் அங்கம்மாவுக்கு சஞ்ச் எழுதி கொள்வது, மூக்கழகில் ராதா. கே ஆர் விஜயா இப்படிக்கு ஏங்கி தவிக்கும் சஞ்ச். அடப்பாவே, டேய், உன்னை என்ன பண்றான் பாரு. மங்கா மங்கா, நில்லுடா. வேண்டாம் மங்கா, வராத, நில்லுடா மங்கா. அட, என்ன விட்டுடு மங்கா. நில்லுடா, உனக்கு இஷ்டம் வேணா விட்டு மங்கா. இருடா மங்கா, லெட்டர் எழுதி வச்சு உன்னை தூக்கி எண்ணெய் சட்டில போட்டு தாளிச்சிரற மாதிரி. எங்க அப்பாவே எழுத சொன்னாரு, எங்க அப்பாவே எழுத சொன்னாரு. உங்க அப்பனா? ஆமா, எங்க அப்பா தான் லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாரு, அதான் எழுதுன. உங்க அப்பாவை லவ் பண்றாரு, இதை ஏன்டா முதலியே சொல்லக்கூடாது? அப்ப அப்பானா ஓகேவா? இத பாரு அப்பு, இனிமே என்ன மங்கான்னு கூப்பிடக்கூடாது, அம்மான் தான் கூப்பிடணும். அம்மா. மகனே. அம்மா. அப்பு. அம்மா. மகனே. அம்மா. ராசா. அம்மா. அம்மா. என்னமா இந்து, ஹம்மிங்லாம் பலமா இருக்கு. வாட் இஸ் தி மேட்டர்? ஒண்ணு இல்ல. இந்த வயசுல ஒரு பொண்ணு ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன, அதுல ஏதோ ஒண்ணு இருக்கணுமே. ஏமா, போகணும் நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா? நானோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அங்கிள், மிஸ்டர் மோகனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரோட பியானோ வாசிப்பு யாரையும் மயக்கிறது இல்ல. நாம எங்கலையே ஒருவேளை புடவை கட்டிருந்தேன் என்ன? இல்ல இல்ல, உன்ன மாதிரி மிடி போட்டிருந்தேன் என்ன, மயங்கிருப்பேனோ என்னவோ. போங்க அங்கிள். அங்கிள், அவரை கல்யாணம் பண்ணிக்க போறவ ரொம்ப லக்கி காலா இருக்கணும் இல்ல? ஒருவேளை அந்த லக்கி கேர்ள் நீயா கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நீங்க நினைக்கிறதான் இடம் போடுற தராசு தாங்குமா என்ன? மோகன் பாத்து சாப்பிடுவா போங்க. மோகன் பாத்து கேப்பல். மோகன் பரவாயில்லையே, நல்லாவே ரெட் பண்றீங்க. நீ ஒரு தடவை ட்ரை பண்ணு. வேண்டாங்க. என்ன நீ குழந்தை மாதிரி பயப்படுற? நீ இங்க பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு என்ன பயம்? கமான். வயசு பொண்ணு தனிய நின்னு சிரிப்பதென்ன, ரசிப்பதென்ன, தவிப்பதென்னம்மா? கண்டாங்கி முந்தானே காத்தாட கண்டேனே. வயசு பொண்ணு தனிய நின்னு சிரிப்பதென்ன, ரசிப்பதென்ன, தவிப்பதென்னையா? அம்மாடி தாளாதே, அம்மாடி தாளாதே. கண்டாங்கி முந்தானே காத்தாட கண்டேனே. ஒரு நாள் மாலை நேரம்
கண்ணாயே, மறுநாள் ஆத்தோரம் காத்து நின்னேனே. தாயோடு தந்தை ஆக வேணும் நாமே, தாயோடு தந்தை ஆக வேணும் நாமே. வயசு பொண்ணு தனிய நின்னு சிரிப்பதென்ன, ரசிப்பதென்ன, தவிப்பதென்ன அம்மா? கண்டாங்கி முந்தானே காத்தாட கண்டேனே. சித்தாடே அத்தானின் மோகம் கூட்டுதே, அச்சார முத்தாட நாளும் பார்க்குதே. சித்தாடே அத்தானின் மோகம் கூட்டுதே, அச்சார முத்தாட நாளும் பார்க்குதே. வானோடு மண்ணும் வாழ நம்மை வாழ்த்தும், வானோடு மண்ணும் வாழ நம்மை வாழ்த்தும். அம்மாடி தாளாதே, அம்மாடி தாளாதே. கண்டாங்கி முந்தானே காத்தாட கண்டேனே. பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லா ட்ரை பண்ற. தேங்க்யூ. ரெடியா இருங்க, 4 o'clock டிரைவிங் போலாம். ஓகே. சேயோ சேயோ. பை. சஞ்சீவி, நீ என்ன பத்தி தப்பா நினைக்கிற சார்? முன்னெல்லாம் பொம்பளைனா வெளியில போ ஆயுன்னு கத்தி கலாட்டா பண்ணுவீங்க, இப்ப காதல் வலையில சிக்கி கார்ல கொண்டு வந்து விடுற அளவுக்கு மாறி போயிட்டீங்க. இந்துவை பத்தி என்ன விட உனக்கு தான் நல்லா தெரியும். இப்ப அவர் இருக்கிற நிலைமையில நான் ஒரு டாக்டர் மாதிரி. அப்படிங்களா? பொம்பளைன்னா நமக்கெல்லாம் ஒண்ணுதான் தெரியுது, உங்களுக்கெல்லாம் என்னென்னமோ தெரியுது. நாளைக்கு நீங்க கட்டாயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னோட வரணும். என் ஃப்ரெண்டும் அவ ஹஸ்பண்டும் மெட்ராஸ்ல இருந்து வராங்க. நான் எதுக்கு? நீயே போயிட்டு வந்துறேன். அதெல்லாம் முடியாது. அவ புருஷன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவருக்கு உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாமா? உன்னோட திக் ஃப்ரெண்ட்னு சொல்ற, அவ கல்யாணத்துக்கு நீ போலியா? அதை ஏன் கேக்குறீங்க? காலேஜ்ல நாங்க ரெண்டு பேரும் பிக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்குமா? அப்படித்தான் வச்சுக்கோங்களே. நான் ஊட்டியில இருக்கிறதா நினைச்சு மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பியிருந்தா. சிங்கப்பூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த இன்விடேஷனே பார்த்தேன். அவதான் நாளைக்கு வர. ஐ சி. நீ இங்க இருக்க, நான் அழைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. Come on. How's the journey? Oh, fine. வா. எங்கடி அவரு? அவரா? அதாண்டி, புள்ள கட்டிக்கிட்டு அவசப்படுறாரு. அவரு அவரு அவர் வரல. வரலையா? ஏண்டி? பிசினஸ் விஷயமா ரொம்ப பிஸியா இருந்தாரு, அதனாலதான். ஆமா, நீ ஏதோ லெட்டர்ல சஸ்பென்ஸா எழுதிருந்தியே. அந்த அவர் எங்க? இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ற பாரு. Quite an interesting person. Mr. Mohan? Mohan, இவதா என் ஃப்ரெண்ட், பேர் சுசீலா. சுசி, நான் சொல்லல, அவர்தான் இவரே, மிஸ்டர் மோகன். வா போலாம். ஐயோ, கார் சாவி புக் ஷாப்ல வச்சுட்டேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா நான் வந்துடுறேன். சௌக்கியமா இருக்கீங்களா? இது என்ன பொது பழக்கம்? ஐ மீன் சிகரெட். ஓகே, நான் வரேன். சுசிலா வந்திருக்கால, அட்லீஸ்ட் ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே. சாரி, எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் வரேன். டோன்ட் மைண்ட், அவர் கொஞ்சம் மூடியா இருப்பாரு.
புரியாத புதிரா இருப்பார் போல இருக்கே. வா போலாம். நான் போயிட்டு வரேன். என்னப்பா சொல்ற? வாட் ஹேப்பன்? எதுக்காக இந்த ஊருக்கு வந்தனோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு, அதனால தான் போறேன்னு சொல்றேன். மிஸ்டர் மோகன், உங்க முடிவை மாத்த என்னால முடியாம போகலாம், ஆனா இந்த நிலையில இருக்கிற இந்து தெரிஞ்சு நீங்க எப்படி போலாம்? ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். எங்க நிம்மதிக்காக, எல்லாருடைய சந்தோஷத்துக்காக இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இருந்தாகணும். இத பாருமா, நான் வேணா கண்ண முடிக்கிறேன். நீங்க எல்லாம் ஸ்வீட் சாப்பிடறத பாத்துக்கிட்டனால சும்மா இருக்க முடியாது. அதனால என்ன, இன்னைக்கு நாள் சாப்பிடுங்களா? நோ, ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இத பாரு மோகன், எனக்கு சுகர் ஃபேக்டரி இருக்கு, சர்க்கரை சாப்பிட கூடாதா, பால் பண்ணை இருக்கு, பால் கோவா தொடவே கூடாதா? பரவாயில்ல, இப்ப சாப்பிடுங்க. உடம்ப குறைக்க சொன்னா அதுவும் கேட்க மாட்டீங்க. பால் நெய்யெல்லாம் கண்ணிலேயே காட்டக்கூடாது. எல்லாரும் அனுபவிக்க முடியலையே. எதுக்கும் ஒரு கொடுப்புற வேணும் இல்லையே சுஷீலா? கண்டிப்பா. என்னடி எப்படி பாக்குற, அங்கிள் காஃபி கலந்து கூட. அங்கிள், சுஷீலா காஃபி கலந்து நீங்க சாப்பிட்டு பாக்கணும். பால் சக்கரை எல்லாம் கரெக்ட் காம்பினேஷன். ஏமா, இதெல்லாம் கிண்டல் தானே. சக்கரையே கண்ண காமிக்க மாட்டேங்கிற, அப்புறம் அவள் கலக்கிற காம்பினேஷன் கரெக்டா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? ஏய் சுசி, உனக்கு எப்படி தெரியும் ஒரு பிளாக் காஃபி தான் சாப்பிடுவார்னு? இல்ல அங்கிள், பால் சாப்பிட கூடாதுன்னு சொன்னியே, அது அவருக்காக கலந்தது, மறந்து போய் சாரு கொடுத்துட்டேன். ஐம் சாரி. அதனால என்ன, அதுக்கே நீ இப்படி பதட்டமா இருக்கிற? கம் டு போர்ட். அப்போ அப்போ ஆயுதத்தோட வர்றாளே. கோபம் இல்லையா? நேர சொல்லிருக்கலாம்ல, ஏன் அந்த சின்ன பையன் கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்த? நேர்ல சொல்றதெல்லாம் பழசு, அப்ப மகன் கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கறதா புதுசு. நீ வயசு பொண்ணு, நான் வயசு வந்த பையனுக்கு அப்ப எங்க என்ன நீ ரெண்டாம் தாரமா கட்டிக்க சம்மதிக்க மாட்டியோன்னுதான் இந்த கசகசெல்லாம். அப்போ என்ன கட்டிக்க சம்மதம்னு சொல்ற? அப்புறேண்டி விளக்கு மாத்தோட வந்த? கடை வீதிக்கு போனேன், விளக்கு மாத்து வாங்கினேன், அப்படியே ஞாபகம் வந்துச்சு, உடனே வந்துட்டேன். சரி விடு, உன்னை பெத்தவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? இல்லையே. ஏ, இந்த வரதட்சணை எல்லாம் பேசிக்கிட்டா பின்னாடி நல்லா இருக்குமே. சும்மாவா சொன்னாங்க, துரும்ப கிள்ளி போட்டாலும் மாப்பிள்ளைன்னு. வயசான உன்ன கட்டிக்கிட்டா பிள்ளை குட்டி பெத்துக்காம உடம்ப கெடுத்துக்காம இருக்கலாமேன்னு பார்த்தா என்னமோ வரதட்சணை கேக்குறிய. வரதட்சணை என்னது? உள்ள ஊட்டி பெத்துக்காம இருக்க போறியா? அடி போங்கடி, நீங்களும் உங்க கல்யாணமும். கல்யாணம் பண்ணிட்டு உன்ன பாதுகாக்க நான் என்ன போலீஸ் ஆடி? ஏய் போடி போடி, என்னமோ ஒரு பேச்சுக்கு சொன்னா கோச்சுக்கிறிய. மேல ஆசை இல்லாமையா? அத பாரு, அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். அல்வா? அடியே அல்வா துண்டே மா, கையெல்லாம் அழுக்கா இருக்கு, நீயே கொஞ்சம் ஊட்டி விட்டுருமா. கொண்டு வந்தவதான் கொடுத்து அனுப்பினவா? உல்லாசத்துக்காக ஊட்டிட்டு வந்திருக்கேன் நினைச்சீங்களா? இல்ல, உங்களை தேடித்தான் வந்திருக்கேன். மாணிக்கம் செட்டியார்
சேம்பர்ல அப்பாவை பார்த்தப்போ நீங்க அவர் பங்களால தான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. உடனே நிம்மதி எடுக்கலாம் நீங்க வந்துட்டியாக்கும். என்னங்க உங்ககிட்ட எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு உங்களுக்காக நான் வாழறேன்னு நிரூபிச்சுட்டு போகலாம் தான் வந்தேன். ஆனா உங்ககிட்ட உரிமையோட பேசுறதுக்கு ஏன் மனம் விட்டு அழறதுக்கு கூட எனக்கு இங்க சந்தர்ப்பம் இல்ல. இது எனக்கு தேவையில்லாத விஷயம். இருக்கலாம். உங்களை பத்தியோ நம்ம உறவை பத்தியோ தெரிஞ்சுக்கிட்டா உங்களை அவ தப்பா நினைச்சிருவாளோ நான் பயப்படுறேன். அது உங்களுக்கு புரியாதுங்க. ஏன்னா நீங்க ஆம்பளை. அதனாலதான் சொல்றேன். அருந்து போன உறவு அருந்தா அதை முடிச்சு போட நினைக்கிறது முட்டாள்தனம். இங்க வந்துட்டேன். என்ன ரெண்டு பேரும் அங்கேயே நின்னுட்டீங்க? ஒண்ணு இல்ல, ஏரியோட அழகை பாத்துட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டில் ஓபனரை காணோம். எங்க வச்ச ஓபனர் இல்லாட்டி என்ன கையால ஓபன் பண்ற கொண்டா? பாத்து மோகன். Have it. ஐயோ இருங்க. இருங்க கார்ல பிளாஸ்டர் எடுத்துட்டு வரேன். அடிபட்டது எனக்கு, உனக்கே எரியுது. பொறாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. பியூட்டிஃபுல் மோகன் பாத்து. டோன்ட் வரி. என்ன வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நீங்க இந்து கூட இவ்வளவு நெருங்கி பழகுற மாதிரி நடிக்கிறீங்க இல்ல? அதனால நான் வேதனைப்படுவேன்னு நீங்க நினைச்சா உங்க மனசுல நானும் என் மனசுல நீங்களும் நமக்கு தெரியாமலே இன்னும் இருந்துட்டு இருக்கோன்னு தானே அர்த்தம்? அடடா, இன்னும் உன்னைய நினைச்சு உருகிட்டு இருக்கேன் பாத்தியா? விட்டது தனியா நீங்க வந்த இங்கே வந்து என் உயிரை வாங்குறிய. இல்லைங்க, என் உயிரே நீங்க தான் வந்திருக்கேன். பியூட்டிஃபுல். இவ்வளவு நாளா சினிமால பாடிக்கிட்டு தான் இருந்த, இப்போ டயலாகும் பேசுறியே. உங்க பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இந்துவோட மனசுல தேவையில்லாம ஆசைகளை வளர்த்துட்டு இருக்கிறத என்னால சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இத பார், நான் தப்பே பண்ணிருந்தாலும் என்ன கண்டிக்க இப்ப நீ என் கொண்டாட்டி இல்ல. உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இப்போ நான் உன் புருஷனும் இல்ல. மைண்ட் யூ. என்னடி பரீட்சைக்கா படிக்கிற? அப்படி வாக் போயிட்டு வரலாமா? வாங்க. ஏ சுசி, நீ வரல? வரல. சரி, இந்த பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு. ஆமா, பாத்துக்கிட்டே இருந்தா போதுமா? மங்கு, உன்னை வேலைக்காரியா பாத்துட்டு
என் வீட்டுக்காரியா பார்க்கும்போது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்படி வாங்க. அப்போ ஒதுக்குறாடோ மறுபடியும் இழுக்கிறாடோ. உங்களை பார்த்தா எனக்கு சேனை கிழங்கு ஞாபகம் வருது. சேனை கிழங்கு? ஓ சேனை கிழங்கு சொல்றியா? இந்த சேனை கிழங்குக்கு வாரத்துல ரெண்டு தடவை தண்ணி விட்டு மூணு தடவை உரம் போட்டா வருஷத்துல நாலு போகம் வெள்ளாம எடுக்கலாம். அந்த சேனை கிழங்குல என்னென்ன சமைக்கலாம் தெரியுமா? என்னென்ன சமைக்கலாம்? பொரியல், கூட்டு, மசியல், பஜ்ஜி, இப்படி வாய்க்கு ருசியா எல்லாம் சமைக்கலாங்க. இந்த சேனை கிழங்கு தோட்டத்துக்கு நடுவால தண்டை போட்டா பச்சை பசேல்னு கண்ணை பறிக்கி அந்த கீரையை நெய்யில வதக்கி மைய கடைஞ்சா அல்வா மாதிரி இருக்கும். ஐயோ ஐயோ, அதுக்கு நடுவால பீட்ரூட், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டா இந்த வீட்டுக்கே நம்மதான் முதலாளி. ஐயோ ஐயோ, அந்த காய்கறி எல்லாம் எங்கிட்ட கிடைச்சா ஆட்டுக்கறி மாட்டுக்கறியை விட அருமையா சமைப்பேனே. ஐயோ ஐயோ, அந்த வரப்போறமா சூரியகாந்தி ரோஜாவையும் போட்டா. எப்போ இன்னுமா பேசிக்கிட்டு இருக்க? இப்பதான் புரியுது ஏன் எங்க அம்மா உன்ன விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு. ஏய் பணத்தெல்லாம் கிண்ட, அதை படத விடுறா. நல்ல வேளை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். அணைக்கவா? அணைச்சா எனக்கு பிடிக்காது. அணைச்சா பிடிக்காதா? வேற என்னதான் பிடிக்கும்? ஓ வேளைக்கு அணைச்சா பிடிக்காதுன்னு சொன்ன. Mind your business. Hey, Susie! இன்னும் வந்துக்க. என்னருக்கு நீ ரெடியா ரெடி? நானும் மோகன் எஸ்டேட் வரலாம் போயிட்டு வரோம். போலாமா? பாத்து ஜாகிரதை பிடிச்சுக்க. மெதுவாக போங்க. பயப்படாத. எங்க இருக்கிற பயத்துல பயம். வந்து என்ன தொட்டு புதுதாகம் தந்து மோகம் தந்து பாடாதோமிட்டு
அது ஜோரான சிட்டு. ஒரு தாமர முட்டு வந்து என்ன தொட்டு புதுதாகம் தந்து மோகம் தந்து பாடாத மெட்டு அது ஜோரான சிட்டு. ஒரு தாமர முட்டு வந்து என்ன தொட்டு புதுதாகம் தந்து மோகம் தந்து பாடாத மெட்டு அது ஜோரான சிட்டு. மறுபடியும் சொல்றேன், நீங்க எனக்கு எரிச்சல் ஊட்டணுங்கிறதுக்காக இந்து பிட்டு அதிகமா நெருங்கி பழகிறது. அவன் மனசுல ஆசைகளை வளர விட்டுருக்க. ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்க, உட்கார். அவ இருக்கிற நிலைமையில உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருக்கா. நாளைக்கு அவ உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா? அவ அப்படி சொல்ல மாட்டான். அப்படி ஒரு ஆசை அவ மனசுல வர மாதிரி நான் நடந்துகிட்டதும் இல்ல. பொம்பளைங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஆம்பளை ஆதரவா நாலு வார்த்தை பேசிட்டா அவன் தன்னை ஆசைப்படுறதா நினைச்சுக்குவான். பூ வாங்கி கொடுக்கறவனே புருஷன்னு நினைக்கிறவதான் பொண்ணு. அவளா வந்து எங்கேயாவது கூப்பிட்டா ஏதாவது கேட்டா மூஞ்சி லட்சம் மாதிரி பதில் சொல்ல சொல்றியா? அது என்னால முடியாது. அவரோட பழகினது கொஞ்ச நாள் தானே, அதனால தான் புரிஞ்சுக்க முடியல. பெரிய பாடகியாச்சே, குரல் கட்டுப்படும் பயப்படுறாங்க. அந்த ரோஜா அழகா இருக்குல்ல மோகன், அதை எனக்கு பறிச்சுதாங்களே. எட்டாவது போல இருக்கேன், எனக்காக அவர் எதை கூட செய்ய மாட்டாருன்னு பாத்தியா? பிளீஸ் ட்ரை பண்ணுங்க. பாத்து பாத்து முள் குத்திட்டு போகுது. பூ வாங்கி கொடுத்துட்டாலே புருஷன்னு நினைக்கிறவதான் பொண்ணு. அப்படி ஒரு எண்ணம் அவ மனசுல வராத அளவுக்கு நான் நடந்துகிட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? இப்பவாவது உனக்கு புரிஞ்சு போச்சா அவர் என்ன எவ்வளவு தூரம் காதலிக்கிறாங்க? என்னமா ஒரே குஷியா இருக்க? என்னமா விஷயத்தை சொல்லுமா? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். மகா, மாமாவுக்கு நிறைய சக்கரை போட்டு பாதம் பால் கொண்டா. இத கொண்டு வரமா? நீ எனக்கு காதல பூ வைக்கலமா? தலையில பெரிய ஐஸ் வைக்கிற, இதுலதான் பெரிய விஷயம் இருக்கு. அங்கிள், ஒரு பொண்ணு தலையில ஒரு வாலிபன் பூ வச்சுட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அவரு அவளை காதலிக்கிறாரு தானே? வச்சுக்கலாம். அவரு அவளை கல்யாணம் பண்ணிக்க வரும் தானே? அப்படியே வச்சுக்கலாம். அப்படின்னா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாருல? மோகனா, வெரி குட் வெரி குட். அங்கா போய் பால் கொண்டு வா. சக்கரையான சமாச்சாரம், விஷயம் தெரியுமா? என்ன கேட்டுக்கிட்டா இருந்தேன் நிஜமா, சரியான ஜோடி பொருத்தம்.
நீங்க வேணா சுசிலாவை கேட்டு பாருங்க. அவ முன்னாடி அவர் எனக்கு பூ வச்சப்போ எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. வெக்கமா? இந்த காலத்து பொண்ணுகளுக்கா? ஓகே அங்கிள், போறேன். இப்பயே போய் மோகன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறேமா. நோனோ, அவரே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நீங்க வாயை திறக்க கூடாது. இந்துவுக்கு இருக்கிற கார்டியோ கம்ப்ளைண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொரு அட்டாக் அவளால தாங்க முடியாது. டாக்டர், ஆபரேஷனை தவிர வேற வழியே இல்ல. டிலே ஆகிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்துவோட உயிருக்கு ஆபத்து. டாக்டர், சாதாரண இன்ஜெக்ஷன்னாலே அலறுவா, ஆபரேஷன் நீங்களும் நான் வழிபடுற முருகனும் தான் இந்துவை காப்பாத்தணும். உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. ஜோரம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. உட்காருங்க மோகன், இப்படி உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் செத்துருக்கலாம்னு நினைச்ச போதெல்லாம் என்னால சாக முடியல. வாழணும்னு நினைக்கிறப்போ சாவு அடிக்கடி என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இந்து, ஏன் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறேன்? இப்ப உனக்கு என்னாச்சு? எல்லாம் சரியா போயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சும்மா ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தை. சுசி, காலேஜ்ல படிக்கிறப்ப நான் ஒண்ணு சொல்வேன், ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா? அடிக்கடி நான் சொல்வேன், நான் சாகுறப்ப நீ பாடணும். உன் பாட்டை கேட்டுக்கிட்டே நான் சாகணும். இப்ப எனக்கு உன் பாட்டை கேட்கணும் போல இருக்கு. நீ வீணா குழம்புற, உனக்கு ஒண்ணும் ஆயிடாது. உன் புருஷனுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக பாடுறதையே விட்டுட்டேன்னு சொன்ன, அதனாலதான் உன் இதுவரைக்கும் பாட சொல்லி நான் வற்புறுத்தல. இந்த நிலைமையில இருக்கிறதுனாலதான் உன் புருஷனுக்கு கொடுத்த வாக்கையும் மீறி நான் உன்ன பாட சொல்றேன். இப்ப உன் புருஷன் இங்க இருந்தா இந்த அளவுக்கு நேசிக்கிற உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவரே உன்ன பாட சொல்லியிருப்பாரு இல்லையா மிஸ்டர் மோகன்? எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு எப்போ கொடுத்த ப்ராமிஸ்க்காக நீங்க பாடாம இருக்கலாமா? எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தர் இல்ல, என் மனசுலயே இருக்கிறவர். எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தர் இல்ல, என் புருஷன். கட்டிக்கிட்டவர் கண்ணுக்கு எதிர இல்லாததுனால கட்டினத்தாலே கைட்டு வச்சிட முடியுமா? இந்த பிளீஸ், என்னை கம்பல் பண்ணாத. ஓகே, என்னோட இந்த ஆசை கூட நிறைவேறாதுன்னா அதுக்கு நான் யாரத்த குறப்பட்டுக்க முடியும்? ஏதோ ஆத்திரத்துல அவசரப்பட்டு உங்க புருஷன் எடுத்த முடிவா இருக்கலாம். அதுக்காக இன்னைக்கு அவர் வருத்தம் கூட படலாம். உங்க பாட்டு மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத பார்த்து பெருமைப்படலாம். ஏன் அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கூட நினைக்கலாம். அவர் மனசை நீங்க புரிஞ்சுக்கல. இல்லைங்க, என் புருஷன் மனசு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் குழந்தை மாதிரி, அவரே என்னை பாடத்தான் சொல்றாரு. இல்ல, பாட சொல்லுவாரு. உனக்காக மட்டும் இல்ல, அவருக்காகவும் பாடுறேன். கண்ணனின் தோளில் இந்த ராதை மெல்ல சாய்கிறாள். கண்களில் கோயில் கொண்ட தேவன் சொல்ல பாடுவாள். மனதிலே கண்ணனின் தோளில் இந்த ராதை
நீ எங்க இங்க? மனசு புகையிறப்பெல்லாம் சிகரெட் குடிக்கிறது பழக்கம் ஆயிடுச்சு. அது மட்டும் தானே? உங்க அழகான அந்த தாடி, அந்த கண்ணாடி எல்லாத்தையும் தான். நீங்க அந்த தாடியோட இருக்கிறப்பெல்லாம் எவ்வளவு அழகா இருந்தீங்க தெரியுமா? அப்படின்னா இப்ப அப்படி இல்லைங்கிறியா? என் சூட்கேஸ்ல போட்டோவை காணாம போனது தெரிஞ்சதும் அது இருக்க வேண்டிய இடத்துலயே இருக்கு. மாங்காதீங்க போற சி, மாங்கா புளிக்கும். அதை விட சாத்துக்குடி, வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு கப்புன்னு போத்தி படுத்துக்குவேன். அடி போடி விவரம் புரியாதவ. ஐயே, என்னைய அது பச்சை வகையத்தை போய் திங்கிற? உலகம் புரியாத மாதிரி தான் பேசுவா. இனிமே ஆனாவண்ணாவெல்லாம் நாம தான் கத்துக்கும். மங்கே, நீ நின்னா அழகு, உட்கார்ந்தா அழகு, படுத்தாலும் அழகு. கள்ளி அப்பா சின்ன கூட மாட்டேங்கிறானே. அங்கே இருந்து இந்த நேரத்தில் லீங்கரா வந்த உடம்புல ஒரு மாதிரியா இருந்தது, போராளிக்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன்.
பெரிய மனுஷன் ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், போடா வேலை இருந்தா போய் பாரு. எங்க முதலாளியே வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டாரு, நீ எங்க போக சொல்ற? ஏய், உங்க முதலாளிக்கு இந்த வீட்டு நிலைமைய பத்தி தெரியாதரா? அந்த ஆள் எனக்கு பல வகையில இடைஞ்சல் கொடுக்கறான், சீக்கிரமே அந்த ஆள் சீட்டை காலி பண்ற. ஏய், வெளியில போ. இப்ப இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஒரே குளிரா இருக்குது. உனக்கு மட்டுமா குளிருது, எங்களுக்கு தான் குளிருது. அப்ப இங்க வா. ஏய், நீ சும்மா இருக்கலாம்டா, மத்தவங்களையும் சும்மா இருக்க சொல்றியே. ஏய், பக்கரி கடையில் போய் ஒரு வீடு வேண்டாம். அந்த வழியா தான் வந்தேன், கடை பூட்டி கிடக்கு. சரி, கண்ணப்ப வீடு இருக்கானு போய் பாட்டு வா. அவர் நேத்து தான் மேட்டுப்பாளைய சந்தை போனார், நாளைக்கு தான் வருவாரு. இப்ப வந்துருப்பான், போய் பாத்து வாடா. அப்படி என்ன அவசர? ஏன் அவசரம்? உனக்கு நல்லா தெரியும். போய் தொலை சனினே. மங்கா, சீக்கிரம் அவன் வந்துருவான். எப்பா பார்த்தா போட்டுக்க. ஐயோ, போடா. மோகன், ரொம்ப பனியா இருக்கு, எங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்களே? இன்னைக்காவது பிளவர் ஷோக்கு போல வாங்க. ஐம் சாரி, எனக்கு வெளியில போகணும்னு தோணுது. இப்ப எல்லாம் நீங்க என்னை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கதா ஃபீல் பண்றேன். நீயாவே ஏதாவது நினைச்சுக்கிட்ட, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்து, சாரி. இந்து, மாத்திரை சாப்பிட்டியா? ஏய், நீ என்ன சின்ன குழந்தையா, சொன்னதை சாப்பிடுவியா? நான் ஏன் வாழணும்? இந்து, என்னடி பைத்தியம் மாதிரி பேசுற? ஆமாடி, சிங்கப்பூர் நாகரிகத்துல ஜீன்ஸ் பேண்ட்ஸ் போட்டுக்கிட்டு சுத்துறப்ப இந்த நாட்டோட பெருமை எனக்கு தெரியல. இந்த மண்ணில் பிறந்த எல்லா பெண்களை போல பூவோடும் புட்டோடும் சுமங்கலியா சாகணும்னு நினைக்கிறேன். இந்து, என் உயிரை காப்பாத்த ஆபரேஷன் பண்ணிக்கணும்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஆபரேஷன்ல உயிரை போயிட்டா? என்னடி என்னென்னமோ மாதிரி பேசுற. மோகன் என கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்காதவர நான் இந்த ஆபரேஷனுக்கு சம்மதிக்க மாட்டேன். இந்து, நீ எதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு அப்பா அம்மா மட்டும் இல்ல, கூட பிறந்தவங்களும் யாரும் இல்ல. எல்லாரும் ஸ்தானத்திலயும் நீ ஒருத்திதான் இருக்க சுசி. மோகன கல்யாணம் பண்ணி வைக்க உன் ஒருத்தியாலதான் முடியும். அவர் என்ன விரும்புறத எனக்கு தெரியும், ஆனா அத வெளிப்படையா சொல்ல வைக்க எனக்கு தெரியல. அவரை நீதான் கேட்கணும். கேக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு முறை உன் மனசுல இருக்கிற ஆசைகளை அவர்கிட்ட சொல்லிப்பாரு. குட் மார்னிங். குட் மார்னிங். உள்ள வரலாமா? நான் உட்காரலாமா? உங்க தோள்ள சாயலாமா? இந்து, என்னாச்சு உனக்கு? இந்து, சிரமா இருந்தா என்ன? நடமாட விட்டீங்க, கற்பனைகளை வளர்த்தீங்க. நீங்க இல்லாத ஒரு நாளை கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க என்ன விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா என்ன விட்டு எல்லாமே போயிடும், என் உயிரும் கூட தான். டாக்டர், இந்து கிட்ட எவ்வளவு பேசி பார்த்துட்டு அவ தன் கழுத்துல தாலி ஏறினாதான் ஆபரேஷனுக்கே சம்மதிப்பேங்க. அந்த பொண்ணு சொல்றது சரியா தவறான்னு நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தான். அப்படி ஒரு எண்ணம் அந்த பொண்ணு மனசுல இருந்தா மேரேஜுக்கு பிறகு ஆபரேஷன் பண்றது தான் பெட்டர். இந்துவுக்கு முக்கியம் ஆபரேஷன் மட்டும் இல்ல, கல்யாணமும் கூட. சீக்கிரம் ஒரு நல்ல வரனா பாருங்க. இது பாருங்க, உங்க மனசை இந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் மனசை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டான். இதுக்கு ஒரு விதத்துல நான் தான் காரணம்னு எனக்கே புரியுது. இப்போ என்ன என்னதான் செய்ய சொல்ற? இந்துவுக்கு ஒரு சந்தோஷமான உலகத்தை காட்டினதே நீங்க தான். எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதவளா இருக்கா? அதனால கோச்சுக்க மாட்டீங்களே?
நீங்கதா இந்துவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். ஆமாங்க, என் இடத்தை அவளுக்கு கொடுக்கணும். நான் பண்ண தப்புதான், அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறதா? நான் தாங்க மாட்டேமா. நீங்க கிடைச்ச அவளுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருட்டுல இருக்கிற அவளை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. உன்னை இழந்துட்டா நான் எல்லாத்தையுமே இழந்துடுவேமா. ஆபரேஷனுக்கு அவ ஒத்துக்கணும்னா அவ கழுத்துல உங்க தாலி ஏறணும்னு அவ தீர்மானமா சொல்லிட்டா. அதை நிறைவேற்றுவீங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். சுசி, சிநேகிதிக்காக தியாகம் பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. பரிதாபத்துக்குரிய ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு செய்யற ரொம்ப சாதாரணமான உதவிதாங்க. நீ இருக்கும்போது இன்னொரு பொண்ணு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கிறேன். நம்ம கொஞ்ச நாள் வாழ்க்கை மேல சத்தியமா சொல்றேன். நீங்க இந்து ஏத்துக்கணும். சுசி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நாம ஊருக்கே திரும்பிடலாம். திரும்ப திரும்ப ஏதாவது பேச என்ன குழப்பாதீங்க. நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். உங்க முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பாரு சுசி. இந்து, என்னம்மா இது? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உடம்பு சரியா இல்லன்னா போய் படுத்து தூங்க வேண்டியதானே. அங்கிள், இந்த மாதிரி சொல்லியே என்ன பேஷண்ட் ஆக்கிடுவ போல இருக்க. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதம்மா. போகணும்னு விரும்புறாரான்னு நீ நினைக்கிறியா? மத்தவங்க மனச புரிஞ்சுக்காம நம்ம மனசுக்குள்ளேயே ஆசையை வளர்த்துக்கிறது. அங்கிள், மோகன் என்ன விரும்புறாரோ இல்லையோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவரை மறக்க முடியாத நிலைமைக்கு நான் வந்துட்டேன். உன்னை பாராட்டுறதா? பார்த்து பரிதாபப்படுறதான்னே புரியல. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தேன். மெடிக்கல் ரிப்போர்ட். இன்னொரு அட்டாக்க அவளால தாங்க முடியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆபரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அவ தீர்மானமா சொல்லிட்டா. கல்யாணம் மேளமோ இல்ல சாவு மேளமோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல கேட்கத்தான் போகுது. அந்த ரெண்டுல எதுங்கிறது உங்க முடிவுல தான் இருக்கு. சுசி, இன்னும் கொஞ்ச நாள் அந்த வீட்டுல கேட்கத்தான் போவேன். அந்த ரெண்டுல எதுங்கிறது உங்க முடிவுல தான் இருக்கு. கல்யாண மேடமோ இல்ல சாவு மேடமோ இன்னும் கொஞ்ச நாள் அந்த வீட்டுல கேட்கத்தான் போவேன். அந்த ரெண்டுல எதுங்கிறது உங்க முடிவுல தான் இருக்கு. அந்த ரெண்டுல எதுங்கிறது உங்க முடிவுல தான் இருக்கு. மங்க, நிறைய சக்கரை அள்ளி போட்டு பதாம் கொண்டு வா. பிரீ நம்பர்ல என்ன அப்படி பாக்குற? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீயே வாயில சக்கரை அள்ளி குட்டுவ. சதா பியானோவே கட்டிக்கிற ஹரியே, அந்த பியானோ காரணியே நீ கட்டிக்க போற. எனக்கு தான் கொடுத்து வைக்கலையே. நோனோ, மோகன் உன் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாருமா? இது அவரே தன் வாயால சொன்னாரா? கண்ணால சொல்றதுல உங்கிட்டு தான்மா. இத முதல்ல சுசில கிட்ட சொல்லிட்டு வரேன். மங்கா, பயப்பட இருந்தா குடுங்கன்னு கேட்டேன். உனக்கு பட்டுப்படவே வாங்கி தரப்பற. பட்டுப்படுவியா? என் கல்யாணத்துக்கு நீ பட்டுப்படவை கட்டிக்கிட்டு தான் வரணும். ஐயா, எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. மாப்பிள்ள மோகன் சார் தானே? எங்க அம்மா இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்காங்க. இது புடிங்க, என் கண்ணே பட்டுடும் போல. இங்க வாடா. என்னம்மா? டெய்லி வீட்டுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர சைக்கிள் வேணும்னு கேட்பல? ஆமா, சைக்கிள் என்ன, ஸ்கூட்டரே வாங்கி தரேன். ஸ்கூட்டரா? எனக்கா? அப்படின்னா பின்னாடி உட்கார வச்சிருக்கோ. ஒரு பொண்ணு வேணுமே. என்னடி இது? தெரியுமா உனக்கு என்ன? மோகன் இல்ல? ஆமா, அவருக்கு என்ன? சம்மதிச்சிட்டாரா? சம்மதிச்சிட்டாரா? போடி. ஓ, சம்மதிச்சிட்டாரா? பரவாயில்லையே, கல்யாணம்னு ஒண்ணே வெக்கம் தானா வந்து ஓட்டிக்கிச்சே. ஒரு நிமிஷம் இருமா. எப்படியோ சீக்கிரமா இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் மேல சுத்தத்தை கேட்கலாம். சுசி,
எனக்கு என்னவோ இன்னைக்கு அவருக்கு சமைச்சு போடணும்னு ஆசையா இருக்கு. நாளைக்கு மத்தியானமா அவரை சாப்பிட கூப்பிடுறேன். ஆனா நான் தான் சமையல் அறகுறையாச்சே. நீதா எனக்காக அவருக்கு சமையல் பண்ணணும். கண்டிப்பா நான் கூட அவருக்கு சமைச்சு போடணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் சுசி, கண்ணீரை கூட்டி இன்னும் கொஞ்சம் போடுறேன். எனக்கு தெரியும் கத்திரிக்காய் கூட்டினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவர் டேஸ்ட் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இதை சாப்பிட்டாருன்னா அப்புறம் ஒண்ணு அவரை விடவே மாட்டாரு. போடி. சாப்பிடுற வயசு தானே, சாப்பிடுங்க. சாப்பாட்டை எங்கேயும் சாப்பிட்ட மாதிரி இருக்க. I'm sorry, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. வாஷ் பேசின் எங்க இருக்கு? வாங்க. Thank you. அம்மன் கோயில் கிழக்காலே. அந்த அவர் இல்ல, எந்த ஊரு? இந்த வீட்டுல எத்தனை அவர் இருக்காங்க? ஓ, மோகன் சார் சொல்றீங்களா? காலையில எடுத்து வச்ச டிஃபன் அப்படியே இருக்கு, சாப்பிடாம கூட வெளியே போயிட்டார். சாரை பார்த்தா மாப்பிள மாதிரி ஜோரா இல்லையே, எதையும் பறி கொடுத்த மாதிரி இருக்காரு. மோ, அவர் வெளியே போயிட்டான்னு சொன்ன. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்றேன். வெயிட் பண்றீங்களா? பண்ணுங்க. நம்ம ஊர் நடுவால நிக்கிதடி அம்மன் கோயில் கிழக்கால. ஆமா, மேரேஜ் விஷயமா கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ ஏன் இங்க வந்த? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாப்பிளைய பார்க்க கூடாதுமா? சி, போடி. சும்மா வெட்டிங் டிரஸ் காட்டிட்டு போலான்னு வந்தேன். அந்த சாக்குல பேசிட்டு போலான்னு வந்திருப்பேன். அப்படித்தான் வச்சுக்கே. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்னை எந்த ஹார்ட் அட்டாக்கும் ஒன்னும் பண்ண முடியாது. அது சரி, ஆபரேஷனே வேண்டாம்னு சொல்லிடுவே போல இருக்கேன். இந்து, ஆபரேஷன் டேட் முன்னாடியே உன் மேரேஜ் டேட் வந்துருச்சு. இனிமே நான் ஆபரேஷன்ல இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. பூவும் பொட்டோடும் போறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல? என்னடி என்ன போல இருக்க? நான் எப்பவும் போலதானே இருக்கேன். நீதான் ஆளே மாறிட்ட. மாத்திரம் அவளே நீதாண்டி. சுசி, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு மகளா பிறக்கணும். நான் உனக்கு மாப்பிள பார்த்து மனம் முடிச்சு வைக்கணும். பெரிய பாட்டி மாதிரி பேசாத, பிராக்டிக்கலா ஏதாவது சொல்லு. கடவுள் நான் விரும்பினவரை எனக்கு கொடுத்துட்டாரு. உன் நல்ல மனசுக்கு உன் கணவரை உனக்கு கிடைச்சிருவாரு. நான் போய் சஞ்சீவ் கிட்ட அவர் எப்ப வருவார்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சுசி, வாங்க. இன்னும் கொடுக்க வேண்டிய பத்திரிக்கை நிறைய இருக்கு. சுசி, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் மனசார இந்துவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டேன் நினைக்கிறியா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நாம மெட்ராஸ்க்கே திரும்பி போயிடுவோம். நல்லா இருக்கே நீங்க சொல்றது. வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்ப இப்படி சொன்னா இந்துவ பொண்ணுமா தான் பார்க்க முடியும். இந்து ஆபரேஷனுக்கு சம்மதிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா ஆபரேஷனுக்கு முன்னாடியே
இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எவ்வளவு சுயநலங்க. ஒருத்தருக்காக எதையாவது விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி? சுசி, நான் ஒரு சாதாரண மனுஷன். உன்ன மாதிரி என்னால தியாகம் பண்ண முடியாது. இது அக்னி பிரவேசம் தான். உங்களை பிரிஞ்சு என்னால வாழ முடியும் நினைக்கிறீங்களா? ஆனாலும் நான் எடுத்த முடிவே யாராலையும் மாத்த. கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரியாமைய போயிடும். அது தெரிஞ்சா அவளால சந்தோஷமா வாழ முடியும். நீ இருக்கிற வரைக்கும் அவளால சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியாது. இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வா. கடைசி வரைக்கும் அவகிட்ட இந்த உண்மையை மறப்பீங்க நம்புறேன். அன்புள்ள சுசீலா, பலிக்குது. கல்யாணம் ஆசையா போயிடும் போல இருக்கு. இப்பவே எப்படி சொன்ன? எப்படி இன்னும் எவ்வளவோ இருக்கே. அப்ப இந்த வழியெல்லாம் குறைஞ்சிரும். ஏண்டி இன்னுமா ரெடி ஆகல? என்னது என் பொட்டாட்டி சொல்றமா, பெரியவர் எவ்வளவு வருத்தப்படாரு தெரியுமா? மண்டபத்துல அலங்காரத்தை வச்சுதான் லேட் ஆகும். தான் இங்க இருப்பாரு. இங்கேயும் லேட் ஆனா எப்படி? சரி சரி, இப்ப வந்துருவா. உங்களை தான் பெரியவர் கூட்டி வர சொன்னாரு. மண்டப வேலையெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணுமா. மகா இப்ப வந்துடுறேன். போங்க, போய் கலர் கலர் கொடுங்க எல்லாருக்கும். அம்மா தந்தி. தந்தியா? கல்யாணத்துக்கு வந்த வாழ்த்து தந்தி. ஓஹோ, ஏகப்பட்ட வேலை இருக்கு, வாடா. நம்ம வீட்டு பெட்டி மாதிரி இருக்க. நம்ம பெட்டிடா, நான் கொண்டு போய் வச்சுட்டு thank you.
शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी नारायणी नमोस्तुते मांगल्यं तंतु नानेन मम जीवन हेतुनां संदे वक्तामि तुभये संजीवन सरदां कथां मांगल्य धारण शुभमस्तु शुभं जजमेंट ऑर्डर पाते हैं। नींगे पुरुष बड़ा टीकर दे, अपना तेरे चिकते। नौरे वर्षों पुरुष लोड़ा बाढ़ द संतोष तोड़े, और सट्टा नींगे पिंजरे कलों ने सुना लो, धर्मों का सेतु चिकचिक पतिया, इन्हीं और पिरी विलाम है। Thank you.